புஷ்பா, கொடையடி பெண்கள் சபையில அப்படி என்ன நடந்துச்சு? ஒவ்வொருத்திக்கும் என்ன வயித்தறிச்சலு, கொட கொடமா தண்ணி புடிச்சு அவளுக்கு வயித்துல ஊத்தணும். என் பொண்ணுக்கு இவ்வளவு சம்பளம்னு ஒருத்தி கூட பொறுக்கல. அதுவும் அனு இவ்வளவு சின்ன வயசுல பொறுப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான்னு தெரிஞ்சா அவளுக்கு பொறாம. எந்த பொண்ணாவது அவ கல்யாணத்துக்கு அவளே ஏற்பாடெல்லாம் செய்வாளா? அதான் இவளுங்களுக்கு எல்லாம் தாங்கல. இவளுங்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா அவளுங்க திண்டாடி தெரு பொறுக்கணும். அமைதியா இருமா சார், இருக்காருல்ல. ஐயோ சார், நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். இவளுங்க பத்தி எல்லாம் அப்படி தான் சார் பேசணும். அங்க அப்படி என்ன நடந்து போச்சு? நீ இப்படி இங்க வந்து பேயாட்டம் ஆடுற? அனு கல்யாண ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதும் அவ சம்பளமும் அவளோட சேர்ந்து புருஷன் வீட்டுக்கு போயிடும்னு சொல்லி பேசி பேசி என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளுங்க சுப்பு. அம்மா, நீ ஏன் அவங்க பேசுறதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன ஆனாலும் என்னோட சம்பளம் நம்ம வீட்டுக்கு தான். அனு, இது இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா? இத யோசிச்சு அப்புறமா முடிவு எடுத்துக்கலாம், விடு. இல்லப்பா, நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் என் சம்பளம் என் புஷ்பாக்கு தான். பெரிய மனுஷி மாதிரி பேச்ச பாரு, படி. மணி டென்ஷன் இப்ப எதுக்கு ப்ரோ? வாவ், இதுவும் நல்லா இருக்கே சார். ஆக்சுவலி நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சதே எங்க அப்பா அம்மாவுக்காக தான். அவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு. என்னோட கனவை இவ்வளவு சீக்கிரம் கடவுள் நிறைவேற்றுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை சார். நிஜமாவே இந்த ஜாப் எனக்கு கிடைச்சு வரும் சார். அதுல கிடைக்கிற பலனை எங்க அப்பா அம்மாவுக்கு தரலன்னா அவங்கள நானே ஏமாத்தின மாதிரி ஆயிடும். என்ன சார் சொல்றீங்க? எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா யானு, இதை உடனே அப்பா கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சோ மச் சார். இவ்வளவோ நடந்தது உங்களால தான். நோ நோ, யூ டிசர்வ் இட் அனு. அனு, உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாகவும் இருக்கு, சேம் டைம் பொறாமையாகவும் இருக்கு. உனக்கு ஆண்டவன் நல்ல வேலையை மட்டும் கொடுக்கல, நிறைய பொறுமையும் நல்ல பொறுப்பையும் கொடுத்துருக்கான். இங்க வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் எங்க இருக்காருன்னு யாராவது கேட்டா அந்த கடவுளோட சக்தி இந்த வீட்ல உள்ள மனுஷங்க கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுலயும் உனக்கு ரொம்ப உன்னதமான மனசானும். யூ ஆர் ஜஸ்ட் கிரேட். அப்படியே அத கூட எப்படி நெரிஞ்சுகிட்டு இழுச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆம்பள மாதிரியே பேசுறவன். இதுல காதல் வேற காதலா? தொலைக்கு அண்ணா, சும்மா திட்டாதீங்க அண்ணா. சொல்லு சம்பத்த, நீ ஏன் அனு கிட்ட பேசல? அனு வீட்ல இல்ல? இருந்தா. ஆனா அவங்க வீட்ல என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டு ஜன்னல் பக்கம் இருந்து கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா? இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ
அப்படியேனடா பேசிட்டு இருந்தாங்க அனு சொல்லிக்கிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் அனுவோட சம்பளத்தை அவங்க வீட்டுக்கு தான் தருவாளாம் ஆமா மாமா தருவா தருவா நாம என்ன விரல் சுப்பிட்டா இருப்போம் இங்க பாருங்க அண்ணா கல்யாண ஆன உடனே அவளோட ஏடிஎம் கார்டை புடிங்கி நாம வச்சுக்கணும் அண்ணா என்ன சொல்றீங்க இப்போ இந்த சம்பள விஷயத்தை பெருசா கோ கூடாது ரஜினி இந்த பிச்சை காசு போனா போய் தொலைட்டோம் நான் குறி வச்சிருக்கிறது அனுவுக்கு சம்பளம் தர முதலாளியோட கஜானாவுக்கு அனு அதுக்கு ஒரு சின்ன தூண்டில் அவ்வளவுதான் நாம பிடிக்க வேண்டிய திமிங்கலம் சூரிய பிரகாஷ் பார்த்துக்கிட்டே இரு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் சார் டிஃபன் சாப்பிடுறீங்களா எனக்கு வேண்டாம் அனு மேடம் குட் மார்னிங் சார் யா குட் மார்னிங் எஃப்எம் நீங்க என்ன இங்க மீரா மேடம் அனுப்புனாங்க மேடம் இத உங்ககிட்ட பர்சனலா கொடுத்துட்டு வர சொன்னாங்க மீரா மேம் கொடுத்து விட்டாங்களா என்னது இது எம்ப்ளாய்ஸ் மேனுவல் சொல்ல சொன்னாங்க மேடம் அப்டினா எஃப்எம் சார் நீ போ ஓகே சார் எஃப்எம் இல்ல சார் நான் இங்க இருக்கிறத ஆபீஸ்ல சொல்ல மாட்டேன் சார் குட் வரேன் சார் சார் என்ன சார் இது மீரா மேம் இத இங்க அனுப்பி இருக்காங்கன்னா என் மேல ஏதாவது கோவமா இருக்குமோ ஏய் பயந்தாகுளி அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதல்ல சார் அனு இட்ஸ் ஜஸ்ட் எ எம்ப்ளாய் மேனுவல் இது உனக்கு மட்டும் இல்ல நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கற எல்லாருக்கும் அனுப்பிப்பாங்க சார் நான் இந்த வேலைக்கு சேர்ந்து போவே இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கறேன்னு சைன் பண்ணனே அப்ப திரும்பவும் அனுப்பிருக்காங்கனா இதுல ஏதாவது புதுசா சேர்த்திருக்கலாம் ஆர் சில சேஞ்சஸ் செஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான் இந்த மேனுவல்ல இருக்கிற சில ரூல்ஸ் எல்லாம் சில பேரால ஏத்துக்க முடியாம கூட போகலாம் ஓ ஏய் எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்கடி ஆனா கம்பெனியோட முடிவு இது எல்லாரோட நல்லதுக்காக தான் ஆமாமா நீங்க பண்ணா அது நல்லதுக்கு தான் சார் இருக்கும் அனு எதுக்கு நீ இத ரகுபதி சார் கிட்ட கொண்டு போய் காட்டு வந்தற அவர்கிட்ட ஏன் சார் இத காட்டணும் அதானே அவர்கிட்ட எதுக்கு சார் காட்டணும் நீ நாளைக்கு கல்யாணமாகி அவர் வீட்டுக்கு தான் போக போற நீ எந்த மாதிரி கம்பெனில வேலை பார்க்கற அங்க ரூல்ஸ் என்னன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா கரெக்ட்டா சொன்னீங்க சார் போடி போய் ரூல்ஸ் எல்லாம் இப்பே காட்டிட்டு வந்திரு இதனால கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்திர கூடாது அமானோ எதுக்கும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டிட்டு வந்திரு நாளைக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட காட்டலன்னு அந்தால் கண்ணா பின்னான்னு கத்தி குதிச்சு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணுவாரு நீ போய் காட்டிட்டு வரதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இது எதுக்குப்பா அனு போயிட்டு வா அனுமா சார் சொல்றாருல போயிட்டு வந்திரு அனு மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த சூரிய பிரகாஷ் கூட என் பிசினஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும் என்ன ரம்யா 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 ஏ அனு ரம்யா சம்பத் இருக்காரா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் இங்க தான் இருக்கானு சொல்லணு என்ன விஷயம் டேய் டேய் ஏன்டா இப்படி பார்க்கற நீ என்ன விஷயமா சம்பத் கிட்ட பேசணும் அனு வேற என்னவா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பளத்தை பிறந்த வீட்ல தரணுமா இல்ல புகுந்த வீட்ல தரணுமான்னு கேக்கலாம்னு வந்திருப்பா நீ சொல்லுமா இது என்னோட ஆபீஸ் எம்ப்ளாயி மேனுவல் சரி இது உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன்
பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க மேல இவ்வளவு மரியாதையா? வெரி குட்மா, இப்படிதான் இருக்கணும். கம்பெனி விஷயம் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட, அதாவது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும், புரியுதா? எங்க குடு தமிழ்லயும் இருக்க, சூரிய பிரகாஷுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும்னு இதுலயே நிரூபிச்சிருக்கார. சூப்பர். ரூல் நம்பர் 1, ரூல்ஸ் அது என்ன விளையாட்டு? நீ யாரு இஷ்டத்துக்கு கண்டதையே எழுதி டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு வந்து எங்களை கடுப்பேத்த பாக்குறியா? ஐயோ இல்ல சார், இது நிஜமாவே எங்களோட ஆபீஸ் ரூல் புக் தான் சார். என்னாச்சு? என்ன எழுவோ ரூல்ஸா? இவ உடனே அதை எடுத்துட்டு வந்து நம்மளை கடுப்பேத்திட்டு இருக்கா? ஹலோ, இது உன் கம்பெனில இருந்து தான் வந்துச்சா? ஆமா. சூரிய பிரகாஷ் இப்ப எங்க இருக்காரு? எங்க வீட்ல. அப்ப அவருகிட்டே கேட்ட வேண்டியதான். ரஜினி வா. டேய் வா. இந்தங்க. தேங்க் யூ. என்ன சார் இது? என்ன இது? என்ன இதெல்லாம் கேட்டேன். வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா? தேவையில்லைங்க, போதுங்க, உபசரி பண்ணலாம். சார், உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க கம்பெனியோட விளங்காத ரூல்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல மட்டும் தான் சொல்லுங்க சார். என்ன சம்பந்தி, என்னாச்சு? இந்த நாசமா போன ரூல்ஸ் எல்லாம் உங்க நடைமுறையில இருக்கா இல்லையா சொல்லுங்க சார். ரகுபதி சார், இது அவர் கம்பெனி, இந்த ரூல்ஸ் அவங்களோடது. இத பத்தி நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? அதுவும் இல்லாம எடுத்து எடுப்புல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி கத்துறீங்களே, உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? சுப்பு, கொஞ்சம் சும்மா இரு. ரம்யாமா, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் நீங்களாவது சொல்லுங்களேன். அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? நீங்களே படிச்சு பாருங்க சார். படிங்க சார். படிங்க சுப்பு சார், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயும் இருக்கும். எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமாவே படிங்க. சார், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. 10வது ரூல், 10வது ரூல், அதை மட்டும் படிங்க சார். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை பார்க்கும் பணியாளர்களோ அல்லது அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களோ பிரகாஷ் குரூப்புடன் வியாபார ரீதியில் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிகளில் பணிபுரிபவர்களுக்கோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கோ எந்த சூழ்நிலையிலும் நேரடியான ஆர்டர்களோ அல்லது மறைமுகமான ஆர்டர்களோ அல்லது எந்த விதமான கான்ட்ராக்ட் வேலைகளோ எக்காரணம் கொண்டும் தரப்பட மாட்டாது. ஒருவேளை முன்னதாக அப்படி ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் கேன்சல் செய்யப்படும். கொடுங்க சார், கொடுங்க சார். அத என்ன சார், என்ன சார் இதுக்கு அர்த்தம்? அதான் விளக்கமாவே எழுதியிருக்கேன். அப்புறம் என்னன்னு கேட்டா? அர்த்தம் எல்லாம் புரியுது சார். நான் ஒண்ணும் எந்த வெங்காய விளக்கத்தையும் கேட்டுட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கல. இதுல இருக்கிறதெல்லாம் நிஜமாலுமே நிஜம்தானா இல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதை போட்டிருக்கீங்களா, அதான் சொல்லுங்க.
நிஜமா இல்லாம என்ன வெங்காயத்துக்கு ஸ்டாஃப் வீட்டுக்கு அனுப்பி இதல கையெழுத்து வாங்கணும் சொல்லுங்க. எல்லா கம்பெனிஸ்லயே இருக்கிற மாதிரி எங்க கம்பெனிலயே எம்ப்ளாயீஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்க தான செய்யும். இதல உங்களுக்கு என்ன பிரச்சனை மிஸ்டர் ரகுபதி? பிரச்சனை இருக்க மிஸ்டர். இதனால வருங்காலத்துல நான் உங்க கம்பெனியோட எந்தவிதமான பிசினஸ் டீலிங்ஸ் வச்சுக்க கூடாது. உங்க கம்பெனிக்கு என் கம்பெனிக்கு எந்தவிதமான வியாபார உறவு இருக்க கூடாதுன்னு சொல்லுது. இது அப்படியே தானான்னு கேக்குறேன். ஆமா அப்படியே தான். அனு உங்க வீட்டுக்கு மருமகளானா நமக்குள்ள பிசினஸ் இருக்காதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஆகலனா நமக்குள்ள பிசினஸ் இருந்தாலும் இருக்கும் இல்லாமலும் இருக்கும். தட்ஸ் இட். இப்படி சொன்னா எப்படி? அனு அவங்க வீட்டு மருமக தானே. அப்படின்னா இவர் நிச்சயம் என் கூட பிசினஸ் பண்ண முடியாது. இப்படி சொன்ன என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. மிஸ்டர் ரகுபதி, கம்பெனி என்னோடது. இதுல போடுற ரூல்ஸ நானும் என் ஸ்டாஃபும் ஏத்துக்கிட்டா போதும். இதுக்காக போற வரவங்களை எல்லாம் நாங்க சம்மதமான்னு கேட்டு ரூல்ஸ் புக் எழுத முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? I'm sorry, உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. நீங்கள் பாருங்க ரகுபதி சார், எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். ட்ரான்ஸ்பரன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் எங்களை ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே கான்ட்ராக்ட் போச்சுன்னா நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதிகமா சலுகை தரும்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி பிசினஸ் செய்யறப்போ ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. இதனால எங்களுக்குள்ள இருக்கிற பிசினஸ் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுது. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். அனு கல்யாணமாகி உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் வேணா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எங்க கூட பிசினஸ் பண்ணலாம். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பிசினஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுமா சார்? இது சரியில்லை சார். எங்களுக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை.